நம்ம ஊர்ல இருந்து ஒரு வயதான தம்பதியினர் அமெரிக்காக்கு செல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு விருந்துல கலந்துக்கிறாங்க. அமெரிக்கர் கேக்குறாரு, ஹூ இஸ் ஷி? நம்ம இந்தியர் சொன்னாங்க, ஷி இஸ் மை வைஃப் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ், ஃபார் தி பாஸ்ட் 40 இயர்ஸ். 40 இயர்ஸ் வித் தி சேம் வைஃப். அமெரிக்கரால இதை ஏத்துக்கவே முடியல. ஹவ் இட் பாசிபிள்? இப்ப நம்ம ஊருக்காரர் சொன்னாரு, அவளை நான் ஒவ்வொரு நாள் பார்க்கும் பொழுதும் அவள் குழந்தைத்தனத்தோடயே இருந்தா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த காதல் அதிகப்பட்டு கொண்டே இருந்தது. இதுதாங்க எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையினுடைய வெற்றின்னு அந்த கணவர் சொல்றாரு. அப்போ ஒரு அமெரிக்க பெண் கேக்குறா, இவரை விட்டு பிரிஞ்சிடலான்னு உங்களுக்கு தோணவே இல்லையான்னு அவருடைய மனைவியை பார்த்து கேக்குறாங்க. உங்க மனைவி சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க, எனக்கு நிறைய முறை தோன்றிருக்கு, இவர் பாடாய் படுத்தும் பொழுதெல்லாம் இவரை விட்டு பிரிந்து விடலாம்னு எனக்கு தோணும். ஆனா நான் இல்லைன்னா சக்கரை இல்லாத காஃபியை யார் இவருக்கு தருவாங்க? நான் இல்லைன்னா இவருக்கான மாத்திரையை யார் எடுத்து தருவாங்க? நான் இல்லைன்னா இவருக்கு பிடித்த இந்த உருளைக்கிழங்கு பொரியலை யார் பக்குவமாக அவருக்கு எடுத்து தருவாங்க? நான் இல்லைன்னா இவருக்கு உடம்பு சரியில்லாத போது அவர் யார் மடியில் படுத்து அழுவார்னு இதெல்லாம் நினைத்து பார்க்கும் போது இவரை விட்டு பிரிஞ்சிடவே கூடாதுன்னு எனக்கு தோணிட்டே இருக்குங்க. இந்த உலகத்தை விட்டு இவரை கரை சேர்த்த பின்புதான் நான் கரை சேர வேண்டும்ன்றதுதான் இறைவன்கிட்ட நான் வைக்கக்கூடிய பிரார்த்தனை. இவரை நல்லபடியாக பாத்துக்கிறதா என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நான் எடுத்துக்கிட்டேன்னு அந்த மனைவி சொன்னாங்க. சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர் கண்களிலும் குளமாக அந்த தம்பதியினரை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருந்தனர்.